ஹலோ நண்பா, லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரியே அப்டேட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட செகண்ட் சிங்கிள், அப்படி இல்லைனா இந்த படத்தை பற்றி ஆடியோ லான்ச், இல்லைனா ட்ரெய்லரை பற்றி சின்ன அப்டேட், இதை பற்றி தான் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி 17, 18, 19, 20 இந்த நாலு நாளுமே தொடர்ந்து அப்டேட் இருக்க போது அது என்னென்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டர்ஸ் மட்டும்தான். நாலு போஸ்டர்ஸை நம்ம லியோ டீம் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் என்னென்னா, லியோ படத்தோட தெலுங்கு போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டாலும் நம்ம தளபதி பற்றி சொல்லணும். ஒரு கிளாஸ் அண்ட் மாசா, ஒரு நார்மலான சைலண்டான ஸ்டைலிஷான தளபதி தான் இந்த போஸ்டரில் காட்டியிருக்காங்க. இந்த போஸ்டரில் வேறு என்னென்னலாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீக் கிளைம் அண்ட் அவாய்ட் பேட்டில். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருங்க, போரை தவிருங்க, இதுதான் இதுக்கான தமிழ் அர்த்தம். இந்த போஸ்டர் காஷ்மீரில் இருக்க ரெப்ரசென்ட் பண்ணுற போஸ்டர் தான் இந்த போஸ்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தளபதி ஓடி வர மாதிரியும் இதில் காட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் இந்த கதையோட ஓவரால் எல்லாமே மேட்ச் ஆகும். லியோ படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரே டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற விஜய்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி அதனால் அவர் காஷ்மீரில் போயிட்டு வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறதான் சொல்லப்படுது. இந்த விதத்தில் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த லைன்ஸ் அதுக்கு நல்லாவே செட் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற தவிர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சண்டை போடுறது தவிருங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ சண்டை வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒதுங்கி போகிறாரு. ஆனால் அவரோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சில பிரச்சனையினால அவர் திரும்பவும் அந்த ரக்கட் பர்சனாக மாறுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வேணும். அந்த ஸ்ட்ராங்கான காரணம் யாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம த்ரிஷா அவர்கள், இன்னொன்று அந்த சின்ன பொண்ணு. இது ஒரு நம்மளோட ப்ரிடிஷன் மட்டும்தான். நம்ம லோக்கி அவர்கள் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லியோ படத்தோட போஸ்டர் மட்டும் இல்லை, தளபதியோட எந்த ஒரு போஸ்டர், எந்த ஒரு வீடியோ, எந்த ஒரு ரீல்ஸ் வீடியோ வந்தாலும் ரொம்பவே பிடிக்கும் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தளபதி வெறியேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த போஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போஸ்டர் மட்டும் விட்டது சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக போயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய அப்டேட் நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு டீம் சைட்லேருந்து என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 30 நாள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டை கொடுத்து ஹைப் மேலே ஹைப் ஏற்றி படத்தோட ஹைப்பை பீக்குக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் படத்தை வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் டீம் சைடோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னொரு 4 நாளைக்கு போஸ்டர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன மாதிரி போஸ்டர்ஸ், என்னென்னலாம் கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். லியோ படத்தில் வந்து மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்க வேறு வேறு இப்போ எல்லா படத்தோட அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் சிம் டச் பண்ணி வச்சுங்க.